ஜூனியர்ஸ் கிராண்ட் ஃபைனாலே நம்ம 6 ஃபைனலிஸ்ட் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க இல்லையா. சோ இதுல 3 பேர் வந்துட்டு வின்னரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேருக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரைஸ்மே கொடுக்காம அவங்க வந்து வெறும் கையா தான் வந்து வீடு திரும்பி இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு கண்டிப்பா அவங்களுடைய திறமை வந்துட்டு மக்கள் மத்தியில பேசியிருக்கோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. சோ நம்ம இதுல வந்து நம்மளுடைய ஃபைனலிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு 2 பாடல்கள் வீத பாடி இருந்தாங்க. சோ இதுல நம்ம பூவையர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு முதல் ரவுண்ட்ல வந்துட்டு மக்கள் எல்லாரையுமே வந்துட்டு எழுந்து ஆட்டம் போட வச்சுட்டாரு. சோ நம்மளுடைய தலை பாடலான ஆளுமா டோலுமா அப்படிங்கிற பாடலை தான் வந்துட்டு நம்ம பூவையர் வந்து அவருடைய முதல் ரவுண்ட்ல பாடி இருந்தாரு. சோ நம்ம பூவையருக்கு முன்னாடி வந்து பாடுன எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்துட்டு சம் டைப் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இந்த மாதிரியா கொஞ்சம் போரான சாங்ஸே வந்துட்டு பாடிட்டு இருந்ததுனால நம்ம ஜட்ஜி நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்துட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ தூங்கிட்டு இருந்த மக்களை தட்டி எழுப்புற மாதிரியா தான் இருந்துச்சு நம்ம பூவையரோட பெர்ஃபார்மன்ஸ். சோ நம்ம பூவையர் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த அரங்கம் அதாவது அந்த எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. சோ அந்த 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 ஒரு அரங்கமே வந்துட்டு முழுக்க டான்ஸ்ல இருந்துச்சுன்னு அதை பார்க்க எவ்வளவு ஒரு அருமையா இருந்திருக்கும். சோ அந்த அளவுக்கு ஃபுல் க்ரௌடே வந்துட்டு நம்ம பூவையர் வந்து அவருடைய பாட்டுனால ஆட வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்படி ஆட வச்சு நம்ம பூவையர் வந்துட்டு அடுத்ததான் 2 ரவுண்ட்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம பூவையர் வந்துட்டு அதுக்கு அப்படியே மாற ஒரு சோகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. சோ நம்ம பூவையருக்கு அப்பா இல்ல அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம பூவையர் வந்துட்டு 8 இருக்கும்போது அவருடைய தந்தை வந்து அவரை விட்டு இறந்து போயிட்டாரு. சோ நம்ம பூவையர் வந்து இதுவரைக்கும் இந்த மேடையில அவருடைய தந்தைக்காக ஒரு பாடல் கூட பாடவே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த கிராண்ட் ஃபினாலே அவருடைய சூப்பர் சிங்கர்ல அவருடைய கடைசி பாடலா இருந்திருக்கு அவருடைய அப்பாவோட பாடல் தான். சோ நம்ம பூவையர் அவருடைய அப்பாவை நினைச்சு உருகி உருகி அழுதுகிட்டே இந்த பாடலை பாடியிருந்தாரு. அவர் அழுதாரோ இல்லையோ அவருடைய பாடலை கேட்டு அங்க இருந்த மொத்த அரங்கமும் அழுது கண்ணீர் வடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்ம பூவையருக்காக ஏங்குறதுக்கு இவ்வளவு ஒரு ஹார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே வியப்பாவே இருந்தது. சோ நம்ம பூவையர் வந்துட்டு மென்மேல ரொம்பவே வளரணும். சோ இந்த மாதிரியா நம்ம பூவையருக்கு வந்துட்டு மக்களை சிரிக்க வைக்கவும் தெரியும் அழ வைக்கவும் தெரியும் அவருடைய எமோஷனல்னால அப்படின்னு அவர் எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா பூவையரோட இந்த ஒரு விஷயம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.